தமிழ்நாட்டின் கல்வி எந்த அளவிற்கு தரமாக உள்ளது என்பதை ஆளுநர் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து நெல்லையில் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஆன்மீகத்தின் மூலமாக கல்வித்துறையிலே பிரச்சாரம் செய்து மைனாரிட்டிஸ் போட்டை பிடிப்பதற்காக சில சதிகள் எல்லாம் நடக்குது. ஆக அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தி திமுக தொண்டனுக்கும் பேச்சாளருக்கும் தான் உண்டு. அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் சிறந்த கொள்கை என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்த பள்ளியிலே அரசு பள்ளியிலே படித்தவர்கள் 9 பேர் கிடைத்திருக்கிறதுனா இதை பார்த்தாவது கவர்னர் திருத்திக்கணும். தமிழ்நாட்டில் கல்வித்துறை இல்லைன்னு சொல்கிறாரு அந்த குருடர். இந்த 9 பேரை பார்த்து இந்த படத்தை பத்திரிகையாளர்கள் நான் பணிபுரிந்து கேட்டுக்கிறேன். இந்த 9 பேரை தனியாக படம் பிடித்து போட்டு ஆக நம்மை பார்த்து எல்லோரும் பொறாமைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த ஆட்சிக்கு பெருமை கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே தலைவர் அவர்கள் சொன்னவுடன் தொடர்ந்து தமிழ்நாடு பூராவிலும் ஆங்காங்கே நம்முடைய பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெறுகிறது. எங்கு பார்த்தாலும் திமுக கொடி பட்டொலை வீசி பறப்பதை பார்த்து அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏதோ அறிக்கைகள் விடுகிறார்கள்.